பாடம் எழுதுகிறோம் ஸ்கூலில், நாலு பாடம் பாஸ் ஆகிடுறோம், ஒரு பாடம் ஃபெயில் ஆகிடுறோம். ஃபெயில் ஆனவுடனே திரும்ப எந்த பாடத்தை நீங்கள் படிக்கணும்? ஃபெயில் ஆனதான் திரும்பவும் படிக்கணும். எது வரைக்கும் ஃபெயில் ஆனதை படிக்கணும்? பாஸ் ஆகிற வரைக்கும் படிக்கணும். ஆமேன். எதை நாம் பேசுகிறோமோ அதை எது வரைக்கும் பேச வேண்டுமா? அது நடக்கிற வரைக்கும் பேச வேண்டும். கர்த்தர் நல்லவர். நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து சொல்ல போகிறோம். ஒரு சிறிய அறிவிப்பு, ஒரு வர்த்தமான ஒரு அறிவிப்போடு நான் வார்த்தைகள் கடந்து செல்கிறேன். நம்முடைய ஊழியத்திலே ஒரு முக்கியமான நபரும் நம்ம ட்ரம் பிளேயர், ட்ரம்மர், 2 நாட்களுக்கு முன்பாக அவருக்கு திடீர்னு ஒரு ஹை பிபி வந்து ஐசி இதில் அட்மிட் ஆனார். வெயின் ஒன்று பிரெயினில் வந்து பிளட்டு லீக் ஆயிடுச்சு. ஸோ டாக்டர்ஸ் வந்து நோ சான்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தாண்டி நாங்கள் போனோம், ஜெபித்தோம். ஆனாலும் இன்று காலை அதிகாலையில் அவர் மரணம் அடைந்தார். உள்ள அனைவருக்கு தெரியாது. ஸோ ட்ரம்மர், இது எதிர்பார்க்காத ஒரு சடுதியான ஒரு விஷயம். ஸோ மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். பி எக்ஸ்பெக்டட். நிறைய விஷயங்களை நான் எப்போவுமே நான் வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிற நபர்னால் உங்களுக்கு சொல்கிறேன். So we expected a miracle, but anyhow, still we have faith. Amen. Faith has no end. Amen. Amen சொல்லுங்க. விசுவாசத்திற்கு முடிவு கிடையாது. தேவனுக்கு எப்படி இல்லையோ இல்லையோ அப்படி விசுவாசத்திற்கும் இல்லையே இல்லை. அது எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணுமா? ட்ராவல் பண்ணி அற்புதம் செய்யும். ஸோ இன்று அவருடைய ஆராதனை கூட இன்றைக்கு 4 மணி அளவில் நடைபெற்றது. நம்முடைய சபையில் இருக்க நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாமே போயிருந்தோம். ஒரு வந்தத்தக்க விஷயம். என் அன்புக்குரியவரே, இந்த காலையில் நான் உட்காந்துருக்கும் போது ஒரே ஒரு வேர்டு மட்டும் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? ஸோ இந்த வேர்டு வரணும். மரணம் என்பது இயல்பு எல்லாருக்கும் நடக்கிறது தானே, அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம வேற ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே வந்து மரித்தோரை எழுப்புங்கள் என்பதையும் மரணம் இல்லாத வாழ்க்கை என்பதையும் என்னிலே விசுவாசமாக இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம இதெல்லாம் கிராஸ் பண்ணுறோம். இது ஃபேக்ட்டுக்கும் ட்ரூத்துக்கும் நடக்கிற போர். இப்போ நம்ம சந்தித்தது ஃபேக்ட்டு, ஆனால் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ட்ரூத்து. ஆனால் இந்த ஃபேக்டை, இந்த ட்ரூத் ஒரு நாள் விழுங்கும். கையை தட்டுங்க. ஆமென். ஆமென். எஸ் லார்ட், எஸ். 20 வருஷத்துக்கு முன்பாக நான் பண கஷ்டத்தில் இருந்தேன் என்பது ஃபேக்ட்டு. ஆனால் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்றும் அவரை நோக்கி பார்க்கிறவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறார் என்றும் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அது ட்ரூத்து. இன்னைக்கு என் ஃபேக்டா என் ட்ரூத் முழுங்கிருச்சு. கை தட்டுங்க. ஒரு அவருக்கு என் வறுமை தேவனுடைய ஐஸ்வர்யத்தினால் விழுங்கப்பட்டது. நேற்று நான் எதை பேசினேனோ அது இன்றைக்கு விசிபிளாக இருக்கிறது. அப்படியே நம்மை சுற்றில் மரணம் நடக்கும் போதும் நாம் சாவாமே தொடர்ந்து பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான காலையில் சொன்னார், அவங்க பாருங்கள் போய் மரித்தோரை எழுப்புங்கள், வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள்ன்றாரு. இவன் போயிட்டு முடியலன்னு வராங்க. முடியலன்னு வந்த உடனே கர்த்தர் வந்து சப்ஜெக்டை மாற்றிருப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க முடியலன்னு சொன்னதை இவர் போய் திரும்ப முடிக்கிறார். நான் கேட்குறேன், இன்றைக்கு இயேசு இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? விஷயம் வேறு விதமாக இருந்திருக்கும். அது மறுக்கவே முடியாதது. தேவன் கிட்ட நான் வந்து பெர்ஃபெக்ட்டு அப்படின்றவன் என்ன சொல்லிடுறான்? பால தேவன் மேலே அவரோட கோட்டில் போட்டுட்டு கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு முடிக்கிறான். இது கம்ஃபர்ட் ஜோன். என் மேலே ஒரு பொறுப்பு இல்லை, எல்லாம் தேவன் செய்கிறது என்று ஒதுங்கிக் கொள்கிறான். ஆனால் உண்மை என்னவென்றால்,
இங்கே அவர் இருந்திருப்பார் என்றால் விஷயம் வேறு விதமாக இருந்திருக்கும். ஸோ இது நம்ம மீது விழுந்த மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது, பரவாயில்ல. ஆனாலும் தொடர்ந்து வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்க வேலைகளை நாம் செய்ய வேண்டும். ஸோ இன்றைக்கி காலையில் அப்படி உட்காந்துருக்கும்போது கத்தர் சொன்னார், 5 படம் எழுதுகிறோம் ஸ்கூலில், 4 படம் பாஸ் ஆகிடுறோம், 1 படம் ஃபெயில் ஆகிடுறோம். ஃபெயில் ஆனவுடனே திரும்ப எந்த படத்தை நீங்கள் படிக்கணும்? ஃபெயில் ஆனால் தான் திரும்பவும் படிக்கணும். எது வரைக்கும் ஃபெயில் ஆனால் படிக்கணும்? பாஸ் ஆகிற வரைக்கும் படிக்கணும். ஆமென். எதை நாம் பேசுகிறோமோ அதை எது வரைக்கும் பேச வேண்டுமா? அது நடக்கிற வரைக்கும் பேச வேண்டும். ஒரு நாள் அது நடக்கும்போது காலத்தை அது வென்றுவிடும். காலத்தை வென்றும்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள் அந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட பின்பு அதுக்கடுத்து நடக்கிறதையெல்லாம் அது மாற்றும் இல்லை, அதுக்கு முன்னாடி நடந்ததையும் அது மாற்றும். புரிஞ்சவங்க மட்டும் கைத்தட்டுங்க. புரியாதவர்கள் அதை விட்டுருங்க. அந்த லைட்டுக்குள்ளே நீ என்ட்ரு ஆகும்போது அது என்ன நடக்கும்னா, அதுக்கப்புறம் நடக்க போகிறதை மட்டும் மாற்றாது, அதுக்கு முன்பாக நடந்ததையும் அது மாற்றும். இயேசு உயிரோடு எழுந்தபோது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எழுந்திரிச்சாயலாம். ஆமேன், ஆமேன். பூமிக்குரியவர்களை நாம் நம்பாதிருக்கும் போது வானத்துக்குரியவர்களை எப்படி நம்புவீர்கள்னு சொன்ன மாதிரி, என் அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு 5 ஃபேனு ஒரு சுவிட்சில் கனெக்டாக இருக்குது, அடுத்த 5 ஃபேன் இன்னொரு சுவிட்சில் கனெக்டாக இருக்குது. ஆனால் அந்த சுவிட்சு பக்கத்தில் 10 சுவிட்ச் இருக்குது. நான் போய் அந்த ஃபேன் சுவிட்சை போடுங்கன்னும் போது 9 சுவிட்சை போடுறாப்புல, எந்த ஃபேனும் சுற்றலை. ஆனால் 10வது சுவிட்சை போட்ட உடனே 10 ஃபேனும் சுற்றுது. அப்படித்தான் உங்களை அடுத்தடுத்த மூவை நீ ஒரு நாள் நிப்பாட்டிடக்கூடாது. நீங்கள் அடுத்த மூவ் பண்ணும்போது எல்லாமே சேர்ந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆகவே நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை பைபிள் தெளிவாக சொல்லுது, இந்த உலகத்துள்ள அறிவற்ற மற்றவர்களைப் போல நீங்கள் துக்கிக்க எனக்கு மனதில்லை என்கிற வார்த்தை சொல்கிறது. ஏனென்றால் வி ஹவ் அ ஹோப். ஆமேன், ஆமேன் சொல்லுவோம். ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அஸ் அ மேன் ஆஃப் காட் எனக்கு எப்போவுமே ஒரு கொஸ்டின் மார்க் என்ன செய்யும் இருக்கும். அந்த கொஸ்டின் மார்க்கு தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னும் இந்த கொஸ்டின் மார்க் எங்கே கொண்டு வரும்? வெகு சீக்கிரத்திலே நம்முடைய எல்லா கேள்விக்குறிகளும் ஆச்சரியக்குறிகளாய் மாறும். ஆமேன். அதுவே நம்ம ஜேர்னி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. இந்த உலகம் அதை அங்கீகரிச்சுக்கிறது சார், இந்த உலகம் அதை அக்செப்ட் பண்ணு சார். ஆனால் ஊழியக்காரன் அதை அக்செப்ட் பண்ண முடியாது, முடியாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பிக்க நம்மால் முடியாது. ஸோ கிரிட்டிக்ஸை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது, கவலை கிடையாது. ஏன்னா ஏதோ ஒன்று இங்கே மட்டும் நடக்கலை, எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் யாரும் கேள்வி கேட்கறது இல்லை, ஆனால் நம்ம கேள்வி கேட்குறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பாஸ்ட் மதுரையில் ஒரு முக்கியமான ஒரு பெந்தகோஸ்ட் ஊழியர் ஒருத்தர் இறந்துட்டார். அவங்களாம் மரணத்தை விசுவாசிக்கிறவர்கள், வியாதியை கடவுள் கொடுத்தாருன்னு பேசுகிறவங்க. மரணம் இங்கே மட்டுமே நடக்குது, அங்கேயும் தான் நடக்குது. ஆனால் என்ன, அங்கே அது அங்கீகரிக்கப்படுகிறது, இங்கே அது எதிர்க்கப்படுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், மரித்தோரை எழுப்புங்கள், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள். தேவன் வியாதியை தருவார் என்றால் இயேசு அதை ஒரு நாளும் சுகப்படுத்த மாட்டார். இயேசு சுகப்படுத்துகிறார் என்றால் தேவன் அந்த வியாதியை தரவில்லை என்றுதான் அர்த்தம்.